தாம்பரம் அடுத்த மண்டிவாக்கத்தில் காக்னிசன்ட் நிறுவனத்தினரால் பல்வேறு பள்ளிகளில் 13.95 லட்சம் மதிப்புள்ள பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்டு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு புதிய வகுப்பறையை திறந்து வைத்தார். பின்னர் பேசுகையில், இந்தியாவில் GST வரி விதிப்பிற்கு பிறகு CA படிப்பவர்களுக்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும், இந்திய அளவில் 10 CA படித்தவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 285,000 CA படித்தவர்கள் உள்ள நிலையில் அதிக வாய்ப்புள்ளதால் தமிழக பள்ளி கல்லூரி சார்பாக வணிகவியல் எடுத்து படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவன் தேர்வு எழுதியவுடன் CA பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும், இதற்காக ஆண்டுக்கு 10,000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி 500 ஆசிரியர்களை கொண்டு 5,000 மாணவர்களுக்கு CA பயிற்சி துவக்க உள்ளதாகவும் கூறினார். நோக்கம் இந்த அரசிற்கு இருக்கிறது. இதனால் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை. இங்கே மாணவர் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாளை 23ஆம் தேதி என்று 5,000 மாணவர்களுக்கு CA என்று சொல்லப்படுகிற சார்ட்டன் அக்கவுண்ட் தமிழ்நாட்டில் முதல் பயிற்சி அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்கு 500 பயிற்சியாளர் இலவசமாக நம்மளுக்கு வர இருக்கிறார்கள் ஆடிட்டர்கள். இதனால் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், இந்திய நாட்டுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது CST என்று சொல்லப்படுகிற புதிய வரி திட்டம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. இந்தியாவிலே எவ்வளவு CA என்று சொல்லப்படுகிற ஆடிட்டர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் 285,000 பேர் தான் இருக்கிறார். நமக்கு தேவை 10 லட்சம் பேர்கள். ஆண்டுக்கு நம்முடைய மாணவர்கள் 10,000 பேரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கம். பிளஸ் டூ முடித்து எக்ஸாம் முடித்த உடனே இவனுக்கு அந்த பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். காமர்ஸ் படிக்கின்ற மாணவர் அத்தனை பேருக்கும். இதை நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், இந்த அரசு உங்களுடைய அரசு, உங்களுக்காக பணியாற்றக்கூடிய அரசு. மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இன்று CA படிக்கின்ற மாணவர்கள் பிளஸ் டூ முடித்து அங்கே தேர்வு எழுதிய தேர்வு முடிந்த உடனேயே தம்பி அந்த மாணவர்களுக்கு வேண்டிய பயிற்சி அளிப்பதற்கு 500 ஆடிட்டர்கள் CA முடித்தவர்கள் சிறந்த பயிற்சியாளர் அது பயிற்சி அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 10,000 மாணவர்களுக்கு அது பயிற்சி அளிக்கப்படும். காமர்ஸ் படித்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்காக ஆகவே இது போன்ற நிலைகளை நம்முடைய அரசு எடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அடுத்த மாதம் இந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அடுத்த மாதம் இந்த மாணவர்களுக்காக தொழில் பயிற்சி அங்கங்கே இருக்கிற தொழிற்சாலையின் மூலமாக பயிற்சி அளிப்பதன் மூலமாக வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருவதற்கும் மத்திய அரசோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். இதற்காக நாங்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று அந்த பணிகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அந்த மாணவர்களுக்கு எந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதையும் ஆய்ந்து வந்திருக்கிறோம். அந்த பணிகளும் நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். நன்றி, வணக்கம்.